What is up guys, welcome back to the channel. So ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிம்பிள். ஸோ DJI Osmo Mobile 3 இந்த கிம்பிள் பேர். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கிம்பிள் 4 லான்ச் ஆயிருக்குது. ஸோ 4 லான்ச் ஆகும்போது இதுக்குனா இவன் 3 அன்பாக்ஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ லேட்டர் ஆன் வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 அண்ட் 4 கம்பேரிசனும் உங்களுக்கு போடுறேன். 3 அண்ட் 4 அவ்வளோ பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நம்ம ஆப்பிளில் கொடுக்குற அப்டேட் மாதிரி தான், ஒரு 0.1% இல்லைனா ஏதோ ஒரு ஜென்ரேஷன் கேப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நத்திங் மச் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் என்னோடய பேக்கேஜிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இதோட ரீட்டெயில் பேக்கேஜிங் எப்படி இருக்குது, ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதோட ப்ரைஸிங் என்னென்ன, ஸோ ஒரு கிம்பிள் வாங்குறது இவ்வளோ காஸ்ட் போட்டு வாங்குறது வந்து வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ காய்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா மொபைல் கிம்பிள் 3 ரீட்டெயில் பேக்கேஜிங். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப் வந்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இட் இஸ் சப்போஸ் ஃபார் போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் கிட்டத்தட்ட கிம்பிள் பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ த கம்பெனி இஸ் DJI. ஸோ இவங்க இந்த ட்ரோன்ஸ் தயாரிக்கிறது மற்றதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் இருங்க. ஸோ நல்ல பிராண்ட், அதனால ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் த பாக்ஸ் அண்ட் சி வாட்ஸ் தேர் இன் பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கவர் வரும். ஸோ அந்த கவர் நான் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணிட்டேன், அண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கிம்பிள். ஸோ இது குவைட் ஹெவியாக தான் இருக்குது, பட் மொபைல் குடிச்ச நம்ம இது பண்ணுற வரைக்கும் இட் இஸ் அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது ரிஸ்க் பெயினும் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிஷ்னல் பாக்ஸ், அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா க்ரிப் நீங்கள் வேணால் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சாப்பிட்ற பொருள் கிடையாது. அண்ட் ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இது பவுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த கிம்பிள் போட்டுக்கிறதுக்கு இந்த பவுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கேபிள் யூஎஸ்பி A2C கேபிள் இதை பார்த்தீங்கன்னா. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள்னா சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், புது அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரீசார்ஜபிள், எந்த ஒரு பேட்டரி கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நீங்கள் போட தேவையில்ல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள். இது மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடது இது வந்து ஃபோல்டபுள் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இந்த கிம்பிளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் பவர் பட்டன். ஸோ இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவர் ஆன் ஆகும். ஸோ அன்லெஸ் இதில் எந்த ஒரு டிவைஸ் இல்லாத போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த மோடில் தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக சுற்றிட்டே தான் இருக்கும் அன்லெஸ் நீங்கள் எந்த டிவைஸும் ப்ளேஸ் பண்ணாத வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஸோ மேலே கீழே இருந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து அது கூட மூவ் ஆகும். ப்ளஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம், ஏதாவது ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பட்டன்ஸ். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் ப்ளஸ் இங்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் யூஎஸ்பிசி போர்ட். ஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் ப்ரெஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டபுள் ப்ரெஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் ட்ரிப்புள் ப்ரெஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷனாக நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI மொபைல் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்ச மாதிரி நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்துட்டு ப்ளூடூத் மூலமா இதில் சிங்க் ஆகிக்கும். ஸோ இதில் சிங்க் ஆனால் நிறைய மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் டிவைஸ் எந்த டிவைஸ் ப்ளேஸ் பண்ணாத வரைக்கும் இப்படி ஆடிட்டே தான் இருக்கும். ஸோ கிம்பிள் எதுக்கு ஒரு நியூ கம்மர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் மெயின் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் பர்பஸ்க்கு தான் இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிம்பிள் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் ப்ளேஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்க போதும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவைஸ் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ
இது நீங்கள் சென்டர் பாயிண்டில் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். இது பெருசாக செப்பரேட்டாக பேலன்சிங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் மூவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மொபைலோட ஃப்ரேம் அதாவது ஹாரிசோண்டல் கேப்சர் பண்ணிச்சுன்னா அங்கேயே தான் இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன ட்ரிகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அண்ட் இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னாடி அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டு ஹாரிசோண்டல் மோஷன் வந்துட்டு போயிடும். ஸோ ஏதாவது நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க நல்லா போகணும் அப்படின்னா இது எந்த ஒரு ஷேக் இல்லாமல் ஃப்ரேம் சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 270 degrees வந்துட்டு நீங்கள் போகும். ஸோ இதில் என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இது பர்ஃபெக்ட் கிம்பிளானு கேட்டால் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நான் டபுள் லாக் பண்ணுறேன் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷூட் போகணும் உங்களுக்கு மேலே வரைக்கும் போகணும் அப்படின்னா இது ஒரு பொசிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஃப்ரேம் லாக்கிங்கை ஊட்டுறோம். ஸோ மேலே கீழே பார்க்கணும். ஸோ மேனுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாய்ஸ்டிக்கில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ரெக்கார்டிங்க்கு இது ஒரு நல்லவே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ளஸ் நீங்கள் போகிறீங்க ஹாரிசோண்டல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா கீழே இப்படி சைடில் டில்ட் பண்ணி இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஸ்டிக் லைக் செல்ஃபி ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஸ்டிக்காகவே இருக்கட்டும் அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு ஒரு கிம்பிள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஸ்மூத்னஸ் அதாவது இதுக்கு நம்ம தேவைங்கிற மாதிரி நம்ம பொசிஷன்ஸாக மாற்றிக்கலாம் எது வேணுமோ கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. எதுக்கு இவ்வளோ காஸ்ட் கொடுத்து ஒரு கிம்பிள் ஜஸ்ட் ஃபார் பேலன்சிங் வேறு எந்த ஒரு பர்பஸ் இல்லை ஜஸ்ட் ஃபார் பேலன்சிங்க்கு நம்ம கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டதுக்கு ஒரு நார்மலான ஒரு 150 rupees 200 rupees செல்ஃபி ஸ்டிக்கே போதுமே எதுக்கு கிம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ லேட்டர் ஆன் வீடியோஸில் இதோட கேப்சர் பண்ண ஷார்ட்ஸ் ப்ளஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நான் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அது கம்பேரிசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் அரவுண்ட் 10,000 rupees கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் தான் இது. நீங்கள் வந்துட்டு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்டு தயவுசெய்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும் போது இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்கும். ஸோ ஒன் இஸ் வித் காம்போ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஹாரிசோண்டல் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு இதாக இருக்கும். ஸோ உங்களோட டேபிளில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1,500 rupees கொடுத்து நீங்கள் வித் ஹார்ட் கேஸ் அண்ட் மவுண்ட் ட்ரைபாட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அது 1,500 worth கேட்டால் கிடையாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் லோக்கல் ஷாப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150-200 அதை போட்டு நீங்கள் மவுண்ட் பண்ணி ஃப்ளாட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மொபைல் கிம்பிள் 3. ஸோ லேட்டர் ஆன் வீடியோஸில் இதில் எடுத்த ஷார்ட்ஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்குறீங்க உங்கள்கிட்ட ஒரு பெஸ்ட் மொபைல் இருக்குது லைக் ஒன் ப்ளஸ் நாட் 1+8 அந்த மாதிரி மொபைல்ஸ் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஸ்மூத்தான ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும் ஸ்மூத்தான ஃபோட்டோகிராஃபி எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கேஜெட். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நான் அதை ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி புல்.